ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் டைம் ஆயிடுச்சுனாலே நமக்கு வாட்டர் மெலான் தான் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். எல்லாருமே தர்பூஸ் வேணும் தர்பூஸ் வேணுன்றது தான் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது தர்பூசணி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இது நாங்கள் எப்படிலாம் இதை வந்து செஞ்சு சாப்பிட்றோன்றதை உங்களுக்கு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் மெலானு சின்ன ஸ்லைஸாக வெட்டிக்கிறோம். ஸோ ஸ்லைஸாக சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, குட்டி குட்டியாக அதுலேருந்து நம்ம உள்ளே இருக்கிறத நான் கம்ப்ளீட்டாக அதை சுரண்டி ஜூஸ் மாதிரி ஆக்கியிருக்கேன். அதை பாருங்கள். ஸோ இது மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம். ஆமாம், ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் டேஸ்டியாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் நீங்கள் இந்த சர்பத் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் சர்பத் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் அது சுகரியாக இருக்கிறனால கொஞ்சோண்டு சர்பத் மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அப்படி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு வாட்டர் மெலான்லி நம்ம லாலிபாப் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் கேக் மாதிரி அப்படியே ஸ்லைஸாக வெட்டி அந்த ஷேப்பில் கேக் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு எது மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்றதை நீங்கள் வீடியோவில் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends. Bye-bye. Take care.